நாஞ்சில் சுவாய் 360 இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்மோக்டு டக் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சவுத் இந்தியன் டக் கிரேவி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுடைய டக்கை அது ஸ்கின்னோட எப்படி நீட்டாக க்ளீன் பண்ணி அதோடைய பாடி பார்ட்ஸை வந்து நம்ம டிஸ்மேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாங்க. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு டக்கை வந்து அதை சுடு தண்ணியில் டிப் பண்ணி அதனுடைய ஹேர் எல்லாத்தையும் நீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நல்லா தீல வாட்டி அதனுடைய உடம்பு ஃபுல்லாகவே வந்து மஞ்சள் தூள் போட்டு நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஸோ இந்த டக்கை வந்து கட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து இப்படி தான். ஸோ இந்த டக்கை வந்து ஸ்கின்னோட நம்ம இந்த மாதிரி பண்ணி இதை வந்து நம்ம குக் பண்ணும்போது இந்த டக்குக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். ப்ளஸ் எப்போவுமே வந்து டக் ஆர் சிக்கன் அதை வந்து நீங்கள் அதனுடைய ஸ்கின்னோட நீங்கள் வந்து குக் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு டேஸ்ட் வந்து இனியும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ பேசிக்காக டக் வந்து ஒரு ஃபேட்டி மீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் இந்த டக் வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஃபேட்டியாலாம் இல்லை. ஸோ இந்த டக்கை வந்து க்ளீன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து இப்படி தான். ஸோ நீங்கள் வந்து இதை நீங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போது நம்மளுடைய டக்கை நம்ம இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், போனோட சேர்த்து இந்த மாதிரி பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு 3/4 கிலோ இருக்கும். ஸ்கின்னோட சேர்த்து போனோட இந்த பீசஸை வந்து ஒரு மீடியம் சைஸஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. ஸோ இந்த 3/4 கிலோ டக்கை நாம் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஒரு முழு லெமன் வச்சு இதை நம்ம ஸ்க்வீஸ் பண்ணிக்க போகிறோங்க. அப்புறமா 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, அப்புறமா 2 உருளைக்கிழங்கு, 3 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறமா 1 கப் நிறைய தேங்காய் பால். ஸோ இப்போது நம்மளுடைய டக்கை வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த லெமனை நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி இந்த டக் மீட்டை நம்ம வந்து ஃபஸ்ட்டு லெமனோட நம்ம வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோங்க. ஸோ இந்த லெமனை நம்ம அதில் போட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த டக்கில் வந்து ஒரு மடி ஃப்ளேவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மடி ஃப்ளேவரை வந்து நம்ம போக்குறதுக்காக தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டக்கை வந்து நம்ம ஸ்மோக்கில் நம்ம இதை நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய லெமனை ஸ்க்வீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் ஒரு 1/2 குவான்டிட்டி, அதாவது 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு மேரினேட் பண்ணுறதுக்காக நீங்கள் வச்சுருங்க. இப்போ தான் நம்மளுடைய டிஷ்ஷோட ஹைலைட்டிங்கான விஷயம் நடக்க போகுதுங்க. அதாவது நம்மளுடைய டக்கை நம்ம ஸ்மோக்கில் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இப்படி ஒரு சார்கோல், அதாவது ஒரு கறித்துண்டை நான் வந்து ஃபுல்லாக அதில் வந்து கங்காக்குற மாதிரி வச்சுட்டு, இப்படி ஒரு சின்ன கிண்ணியை நான் வந்து அதுக்கு சென்டர் பார்ட்டில் நான் வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு இந்த கோலை வந்து நம்ம அதில் வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நிறைய கீ அதில் ஊற்றி நம்ம வச்சோம்னு சொன்னால், அந்த இதிலிருந்து வரக்கூடிய ஸ்மோக் வந்து நம்மளுடைய டக் மீட்டில் அப்படியே இறங்கியிருக்கோங்க. அப்படி ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து நம்மளுடைய மீட்டுக்கு கிடச்சிரும். ப்ளஸ் அந்த டக் மீட்டில் இருக்கக்கூடிய அந்த மடி ஃப்ளேவர், மடி அப்படிங்கிறது வந்து இந்த டக் வந்து மண்ணில் தொளியில் எல்லாம் வந்து மேய்கிறதுனால அதில் வந்து ஒரு மடி, அதாவது ஒரு மண் வாசனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஸ்மோக் பண்ண இந்த டக் மீட்டை வந்து குக்கரில் வச்சு, அதாவது 2 விசில் வச்சு நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துருக்க போகிறோம். பிகாஸ் இந்த மீட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போது ஒரு பேன் வச்சு அந்த பேனில் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆயில் ஆட் பண்ணிக்கிறோங்க. ஸோ ஆயில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னால், இப்போ தாளிக்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கலான்னு சொன்னால், கடுகு கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். ஸோ அதை போட்டுட்டு நம்ம வந்து இந்த எண்ணெய் வந்து காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த 2 பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிறோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மசாலா வந்து இந்த இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த இது ஃப்ரை ஆன உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, கரெக்டாக 1/3 டீஸ்பூன் நிறைய சில்லி பவுடர், அப்புறமா சேம் ஒரு 2 டீஸ்பூன்
வந்து மல்லித்தூள், அப்புறமா ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அப்புறமா கரம் மசாலா. கரம் மசாலா நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், டீஸ்பூனில் ஒரு 3 டீஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணி நல்லா நான் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க இந்த வெங்காயத்தோட சேர்த்து. ஸோ இந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அதோட சேர்த்து இந்த தக்காளியும் போட்டு நம்ம இந்த தக்காளியோட பச்சை வாசனை போய் இந்த தக்காளி வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, இதை நல்லா ஆயில் ஃப்ரை நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ ஆயில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, மீன் வாயில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த டக் மீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்குறோங்க. இப்போது ஒரு வெசல் வச்சுட்டு அதில் நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த டக் மீட்டை போட்டுட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மசாலா, அந்த மசாலாவை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணுன்னா, மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. பேஸ்ட் பண்ணி எடுத்து அதையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, இந்த டக்கோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டக்கு வந்து வேக வச்ச தண்ணி ப்ளஸ் இந்த மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கிரேவியாக ஃபார்ம் ஆகி வர்றது தான் இதோடைய ஒரு டேஸ்ட். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா, ஒரு 2 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த உருளைக்கிழங்கு எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தியான ஃபுட்ஸில் வந்து நீங்கள் வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், அதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆஃப் ஃபேட் ஆர் ஆயிலை வந்து என்ன செஞ்சுக்கோன்னு சொன்னால், இந்த பொட்டேட்டோ வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படிங்கக்கூடியது வந்து ஒரு டிப்பு. ஸோ நான் வந்து இந்த டக்கில் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். பிகாஸ் அதில் ஏதாவது கொஞ்சம் ஃபேட்லாம் எக்ஸஸாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த உருளைக்கிழங்கு வந்து அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கிரேவி ப்ளஸ் நம்மளுடைய இந்த வாத்துக்கறி இது ரெண்டையும் நம்ம போட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணி இந்த டக் வந்து நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில், அதாவது நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஆயில் ப்ளஸ் இதனுடைய ஃபேட் எல்லாமே வந்து பிரிஞ்சு மேலே வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னு சொன்னால், ஒரு திக் கன்சிஸ்டன்சி வைக்க நம்ம சிம்மில் வச்சு நம்ம இதை வந்து குக் பண்ணிக்கிறோங்க. ஸோ எண்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு டீஸ்பூன் வந்து பெப்பர் வந்து நம்ம ஃபைனல் ஸ்டேஜில், அதாவது இது எல்லாமே வெந்து வந்ததுக்கப்புறமா ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பெப்பர் ஆட் பண்ணும்போது லாஸ்ட்டாக பெப்பர் ஆட் பண்ணும்போது இதில் வந்து ஒரு ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும், அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கருவேப்பிலையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் பிச்சு போட்டுக்கலாம். சூப்பரான டக் மீட், அதாவது ஸ்மோக்டு டக் மீட் வச்சு ஒரு சவுத் இண்டியன் ஸ்டைல் கிரேவி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோங்க. ஸோ இதே மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது ஆனியன் டொமேட்டோ ப்ளஸ் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நல்லா ஆயில் ரோஸ்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த கிரேவியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ வாட்டருக்கு பதிலாக கரெக்டாக 1 கப் நிறைய நம்ம தேங்காய் பால் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டக் மீட்டில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோங்க. ஸோ இப்போது நம்மளுடைய டக் மீட் வந்து நல்ல ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த கிரேவி வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி அப்படி இல்லைன்னா இட்லி தோசை இல்லைன்னா எந்த ஒரு டிஃபன் ஐட்டத்துக்கும் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து என்ன பண்ணிக்கிட்டோம்னா, அன்றைக்கி ஈவினிங் வந்து பரோட்டாவுக்கு கூட நாங்கள் இதை ஆட் பண்ணி சாப்பிட்டோங்க. ரொம்பவே எம்மியாக இருந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் இனி ஒரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தான் இட் இஸ் பாய் ஃப்ரம் சத்யா சங்கர். ப்ளீஸ் டூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். பாய் பாய்.